Hi friends, இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எப்படி ஈஸியா பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா 6 பொருள் தான். 1 டீஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு, அப்புறம் 1 பீட்ரூட், அப்புறம் 5-6 பல்லு சின்ன வெங்காயம், வரமிளகாய் 4, புளி, அப்புறம் வந்து கொஞ்சமா வேர்க்கடலை. இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சதும் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோ. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து 1 கப் பீட்ரூட் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் பீட்ரூட்டை வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துற கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு தேங்காய் சேர்த்துறது வந்து ஆப்ஷனல். தேங்காய் இல்லாமையும் சாப்பிட்லாம், ஏன்னா இது வெஜிடபிள் சட்னிங்காட்டி அதுவே நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா சுவையான சட்னி ரெடி. நமக்கு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.